ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு நெத்திலி மீன் கருவாடு தாங்க செய்ய போறோம். நெத்திலி மீன் கருவாடு குழம்பு தான் செய்ய போறோம். பார்க்கவே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு, டெம்டிங்காக இருக்கு இல்லைங்களா? அருமையான சுவையில் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அது எப்படி டேஸ்டியாக எம்மியாக பார்க்கவே டெம்டிங்காக ஸ்பைசினஸாக செய்யலான்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி அயன் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கடாய் சூடானுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானுமே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயத்தை ஆட் பண்ணி லைட்டாக செவந்து வரட்டும். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிடலாங்க. ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனேமே ஒரு 6-7 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டுக்குங்க. கீறி விட்டுட்டு எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா வறுபட்டு வரட்டும். கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம இன்றைக்கி ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயத்தை முழுசாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுபட்டு வந்தோடனே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி முழுசாகவே ஆட் பண்ணுறேங்க. நல்லா அப்போ தான் நம்மளுக்கு முழுசாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக. அது கூட நம்ம இன்றைக்கி ஒரு 10 பூண்டு பற்கள் தோலோடவே நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. இடித்து சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோலோடவே இடித்து சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்த உடனேமே கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 கத்திரிக்காயை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக பரட்டி விட்டுட்டு அது கூடவே இன்றைக்கி முருங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு முருங்காய் தான் ஆட் பண்ணுறேங்க. குட்டி குட்டியாக இருந்தது ஒரு 6 முருங்காயை ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டுங்க. நாம் இன்றைக்கி புளி கரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. தேவையான அளவு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 தக்காளியை நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை அது கூடவே புளி கூடவே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்து நம்ம புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இந்த புளித்தண்ணிலே நல்லா வேகணுங்க. காயும் முருங்காய் கத்திரிக்காய் நல்லா புளித்தண்ணிலே வேகணுங்க. நல்லா புளி கொஞ்சம் திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்குங்க. அதனால் குழம்புக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வேகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி வீட்டிலே அரைச்சோம் இல்லைங்களா கறி மசாலா தூள், அதை இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதிலே எனக்கு காரம் இருக்கும். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதே கரெக்டாக இருக்குங்க. லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்காட்டி நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு லைட்டாக கொதிச்சு நல்லா வேகட்டுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயத்தை லைட்டாக இடித்து வச்சுருக்கேங்க. இடித்து சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கருவாடு போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ கருவாடு சேர்த்துக்க போகிறோம். நெத்திலி மீன் கருவாடு தாங்க நான் எடுத்திருக்கேன். நல்லா தலையடி நல்லா கிள்ளிட்டுங்க. நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா சுடுதண்ணியில் 3 டைம்ஸ் நல்லா 3 தடவை போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வாஷ் பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணும். இந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெத்திலி மீன் கருவாடு குழம்பு அருமையான சுவையில் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தலையடி நல்லா கிள்ளிக்கோங்க. கிள்ளிட்டு நல்லா சுடுதண்ணியில் 3 to 4 தடவை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கருவாட்டிலே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குங்க. நம்ம குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறோம். நல்லா கருவாடை பரவலாக போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. கருவாட்டு குழம்புல கருவாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா தாங்க கருவாடோட ஃப்ளேவர் நம்மளுக்கு குழம்புல நல்லா இறங்கி இருக்கும். பாருங்கள் நல்லா பரவலாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சட்டுன்னு வெந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அருமையான சுவையில் செஞ்சிடலாங்க. நம்ம நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு லேட்டாகும்னு நினச்சா கூட நம்ம நெத்திலி மீன் கருவாடு கிடச்சினா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. நீங்கள் நெத்திலி மீன் கருவாடு என்னைக்கு கிடைச்சாலும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க, சட்டுன்னு வெந்துடும். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்லா குழம்பு திக்காய் வந்துருச்சு. நல்லா நெத்திலி மீன் கருவாடு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபைனலாக மல்லி இலையை துவைக்கலாங்க. அவ்வளோதாங்க. அருமையான சுவையில் நம்ம வீட்லேயே நெத்திலி மீன் கருவாடு ரொம்ப டேஸ்டியாகவே செஞ்சாச்சுங்க. நமக்கு பாருங்கள், முருங்காயும் உடையாமல் கத்திரிக்காயும் குழஞ்சி போகாமல் அருமையான சுவையில் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தையிலேருந்து பெரியவர்களுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்கள் நீங்கள் வரவேற்கப்படுகின்றன. அடுத்த வீடியோ என்ன வேணும்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தருங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.